ஒரு விஷயம் சூரி சொன்னோம் அப்படி அனாத்த திரைப்படத்தில் அஜித் ரஜினி சார் வந்து பாட்டி நான் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நல்ல டயட்டில் நல்ல டயட்டில் அந்த மாதிரி டயட்டெலாம் இப்போ இல்லைல்ல அப்படின்னு சொன்னார். ஆமாம் சூரி சொன்னா அப்படியே இருக்கிறேன்டா நான் என்னடா. ரஜினி சார் வந்து எனக்கு கை ஃப்ராக்சரான உடனே, ஏன்னா என்ன விஷ்ணு முதல் கொண்டு யாருமே எனக்கு ஃபோன் பண்ணி பேசலை, ரஜினி சார் ஃபோன் பண்ணி ரியாஸ் வந்து தலைவர் பேசுகிறார், எனக்கு ஒன்றும் புரியல ரஜினி சார், நான் ரஜினி சார் ரஜினி பேசுகிறேன் சார், எப்படி இருக்கீங்க, ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன், கை ஃப்ராக்சர் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன், பேப்பரில் நியூஸ் பார்த்தேன், எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா, படம் பார்த்து உடம்பு பார்த்தீங்கண்ணா, எனக்கு ஒரு ஒரு 5 நிமிஷம் ஒன்றுமே புரியல, அப்படி ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஃபோன் கால் ஒன் இயருக்கு முன்னாடி. ஸோ ரஜினி சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான், நான் யானை கிடையாது குதிரை, சீக்கிரமாக எழுந்துருவேன், நிச்சயமாக வந்து மறுபடியும் பாண்டி நாடு மாதிரி நான்மால மாதிரி பெரிய வெற்றி படங்கள் கொடுப்பேன். அப்புறம் நிறையா ப்ரெஸ் போகும்போது சில கொஸ்டின்ஸ் வைப்பாங்க, ஏதோ நமக்கு ஆன என்ன சொல்கிறது, சம்டைம்ஸ் ஏதோ எமோஷனல் ஏதாவது எழுதிடுது. இப்போ ட்விட்டர்லேருந்து வெளியே போயிட்டேன், ஸோ அஜித் சார் இந்த அரசியல் வரணும் அப்படின்ட்டு. அப்புறம் நல்லா யோசித்து பார்த்தா அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு, நல்ல ஃபேமிலி, நல்ல படங்கள் பண்ணிவிட்டு. ஆக்சுவலி வந்து அரசியல் ரொம்ப கஷ்டம், ரொம்ப டஃப்பு, நிம்மதியே இருக்காது. ஸோ ஒரு அற்புதமான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு அஜித் சார். ஸோ அன்றைக்கி தோணுது, இன்றைக்கி எனக்கு தப்புன்னு தோணுது. ஸோ கடவுள் அஜித் சாருக்கு இதே போல் ரசிகர் பட்டாளமும் அமைதியும் சந்தோஷமும் எப்பவும் அவருக்கு கூட இருக்கணும்.